हाय फ्रेंड्स एपी सो इनकी व्लॉग मॉर्निंग स्टार्ट आगे आस यूजुअल रुटीन एपी कुछ पर्दों अब ना कुछ इेटा एंक मुझे नईट वो तूकम सरिया कुंद्रचिड़वे कुछ क्लीनिंग वर्क इनकी अम्मा वो कुंद वा सो अगर वोचा अद्ले ना मत वेले रुटीनस ना मुड़चिड़वे सो काले करेक्टा कुंद पीड़े एप्डी ना एंद्रचने काफी टीयो ये ना कुछ हेल्थ मिक्स इत कंजीमा वीटल नंब रेडी पड़ी वचर कंजीमा नार्मला नंब उ कंजीमा मिक्स पाती अगर वांग मटो एलिए तनि तनिया कंजीमा पुरा व मिशन कुछ अरेचिटे वह अली रे टम्लर कुड़चिड़वे ना काल अदा मत रोटी वर्क वो स्टार्ट पड़े मिथन कुछ कुंद पातपा अब तूकड़ा ना चलिए उम ना तूकमाटेमा भयमा ना तूकाम कुंद पातक्रेमा अब वो कुट उ गिल गिल पाटद पड़वा ना क्लीनिंग वर्क पड़नों से पोमाटे ना इंपे अब टर्चर पड़िटो नरेपेर सोल्रींग रोम्ब वर्क पन्रींग जास्तिया रेस्ट एडुत्तुकोंग अम्मा वंदु एल्ला वेलियुम अम्मा दा सेय्रांग आना कोंजम वंदु नानुम पाक्कणुम इल्लैया आक्टिवा इरुप्पेन ना एप्पयुमे नम्म सब्सक्राइबर्स एल्लारुक्कुम तेरियुम सो अंद मादिरि इरुंदुट्टु सुम्मावे उक्कांदुट्टु इरुक्कुरदु एनक्कु इन्नुम मादिरि इरुक्कु अदनाल ओरु ओरु नालुम ओरु ओन्नु पण्णुवेन एन्नाल मुडियुम पोदु दान सेय्वेन अदुवुम रोम्ब वंदु हार्ड वर्क ना पन्ना माटें नम्बला मुड़िया मासम आगपोद रोम वेले से मुड़ा और ना रूम क्लीन पड़े वर् कुछ जन्नल नंब क्लीन पड़ी वजकल कुंद रूम रोम डस्ट आगुद फेन तुड़ फेन वह तुड़चा ना कुछ कीड़े तुड़ नीटा एचिड़े इना मारे स्टैल वराटे अब वो नव वे ना वो टर्चर पड़िटा पड़ेमा पड़े वो ना मीशोल वांगने शेल्फ मीशो व्लॉग नहीं पातरपी कुंद तनिया वांगी वजूम वो शेलफा एम कूम पातरपी उन्होंने नालू सेवर रे कटल पोलोदा सो कुंदी वांग तिंग्स एलें वे नाटन सारीस यूस पड़ रहा वो कुछ नल्कन पोट नंबर तूक इतमी बेटीस नईटे वो कवर पड़ी वजक यूस पड़े इत वो ना अब क्लीन पड़ी वजपे इत वो नम्ब क्लोत् मट वल स्लिपर स्टाडा वजकल अब वजकल आना रोम कनम वादा आना इवे यूसेज ना इत नंब वो फिट पड़ा कैटे अब नंब वो एलिएमें डिअसबल पड़ी वजकल रोम नलोड यूसेज ना इत वो रोटीन अभी यूस पड़ेदा उल्ला इन फ्यूचर ना ये माता पड़े वो अब ना पांगना तृप्तिया इतनी करेक्टा पुदसा वह ड्रस्स एल तोच ना इे वेल ना यूस पड़े என் தம்பி வந்தாலும் சரி இல்ல சிஸ்டர் வந்தாலும் சரி ஏதாவது என் தம்பி வரும்போதெல்லாம் ஏதாவது Dress வாங்கிட்டு வருவான் சோ அவன் வாங்கி கொடுத்தது தான் நிறைய இருக்கு இந்த ஷெல்ஃப்ல வாங்கி கொடுத்து வாங்குவா நான் டக்குனு தோச்சி இதல வச்சிருவேன் கரெக்ட்டா இருக்கும் அவனுக்கு போடுறதுக்கு சோ இது வந்து இந்த மாதிரி ஓரமா மாத்தி மாத்தி வச்சு பார்க்கறேன் எப்படி கரெக்ட்டா இருக்கும் அப்படிட்டு அடுத்து வந்து ரூட்டீன் என்ன பாத்தீங்கன்னா அவனோட தக்ஷிதோட துணியெல்லாம் தோச்சு போட்டுருவேன் என்னோடது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால குழந்தையோட உச்சா துணியெல்லாம் போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன் ஏன்னா கொசு பயங்கரமாக வருது விண்டர் சீசன்னாலே நமக்கு கொசு ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும் அவனோட துணி மட்டும் நான் வந்து இந்த மாதிரி தோச்சுக்கிறேன் ரப்பர் ஷீட்டு அவனுக்கு யூஸ் பண்ணுற அந்த காட்டன் புடவைங்க அதெல்லாமே இதில் தோச்சு போட்டுருவோம் பாருங்க நான் தோச்சியே முடிச்சிட்டேன் மிஷின்ல போட்றது தான் உங்களுக்கு காமிச்சேன் அதுக்கு அப்புறம் குழந்தை ஏந்திரச்சிட்டான் ஃபுல்லா தோச்சு போட்டாச்சு தோக்கிறதுக்கு அந்த
துணிலாம் துவைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நான் டெட்டால் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா அந்த சர்ஃபில் அப்படியே துவைச்சி போட்டுறது தான். அம்மா வந்து இந்த பக்கம் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமையல் என்ன அப்படின்னா பீட்ரூட்டு கறி, அப்புறம் வந்து இன்னைக்கு வத்தக்குழம்பு வைக்கிறேன் அப்படின்னாங்க. வத்தக்குழம்பா சாம்பாரான்னு தெரியல. முள்ளங்கி எல்லாம் வந்து நான் காயெல்லாம் வெட்டி கொடுத்துருவேன். அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இட்லிக்கும் தோசைக்கும் போட்டிருக்காங்க வெந்தய தோசை இட்லிக்கு. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் துணி இருந்தது, அதையும் துவைக்கணும். இந்த பக்கம் இருக்குது. இப்போது குட்டி வந்து தூங்கிட்டுருக்கான். ஸோ அவன் தூங்கும்போது தான் என்னோடய வேலைகள்லாம் நான் பார்க்க முடியும், கிளீனிங் ஒர்க் எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன். 1 month ஆயிடுச்சு இல்லையா, அதனால உட்காந்துட்டுருக்க முடியல. ரெஸ்ட் எடுக்கணும் தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வேலை பார்த்தா தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரே இடத்துலையும் உட்காந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வெளியில் போய் ஹாலில் போய் நடந்து அப்படியே சுற்றிட்டு எது எது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வீடு நான் வந்து தனியாக மேனேஜ் பண்ணும்போது ரொம்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் அங்கங்கே எல்லாம் அப்படி இப்படி இருக்குது, ஏன் அப்படி இருக்குது, ஏன் அது அப்படி இருக்குன்னு எங்கள் அம்மா அப்படின்னு ஒண்டிகிட்டே இருப்பேன். ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். மற்ற வேலையெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தடை வரக்கூடாது, இல்லை பட்டி மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து குளிச்சுட்டு வந்து உட்காந்தேன். குழந்தை எழுந்திரிச்சிட்டான். அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் பேசிடலாம், அவங்கள்ட்ட தலை வரணும் அப்படின்னா வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால பேசிடலாம் தான் வந்து உட்காந்தேன். சரி அடுத்தது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு சாப்பிடணும். இனிமேல் நான் இன்னும் சாப்பிட்ல. காலையிலேருந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு. ஈவினிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹெல்ப்பிக்காக போயிட்டுருக்கு. ஏன்னா இவனையும் சமாளிக்கணும், இன்னொருத்தனையும் சமாளிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வேலை சரியாக இருக்கும். ஸோ அது இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். செகண்ட் பேபி அப்படின்னு வந்துட்டாலே ஃபஸ்ட் பேபியும் நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கணும், ஏன்னா அவனும் ஏங்கி போயிடுவான். ஸோ அதனால் அவன்கிட்டையும் வந்து நான் திட்டாமல் அவனை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். பாவம் சின்ன குழந்தை தானே. ஸோ அதனால் அவனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா காலையில் வந்து அவனுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அதுக்கு வந்து நான் கூட உட்காரணும். ஸோ பாருங்க, ஏந்திரிச்சிட்டான், பேசிகிட்டே இருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது, ஏந்திரிச்சிட்டான். அழற சத்தம் கேட்குது. நான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். நிறைய பேசணும்னு தோணுது. அடுத்தடுத்த வ்ளாகில் நிறைய அவங்கள்ட்ட பேசுகிறேன். இனிமேல் வந்து கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். பண்ணுற ஆட்டி விடு முத்தம் குட்டி, என்னடி பண்ற ஆட்டி விடுறியா? ஏந்திரிச்சிட்டானா? குட்டி தூங்கி ஏந்துக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பெட்ஷீட்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு, க்ளீனாக இருக்குது. டெய்லியுமே பெருக்கி தொடச்சிருவோம். அந்த டஸ்ட்பின் பாருங்கள், காட்டு கிழிய வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டும் வந்தாச்சு. ஸோ இந்த டாப் வந்து லாவண்யா எனக்கு வாங்கி கொடுத்தா. இது வந்து ஃபீடிங் டாப். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. என்னோடய டெய்லி மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து வந்தது. இந்த அலோவேரா ஜெல், இது எனக்கு தான் ரொம்ப சூட் ஆகுது. இப்போது அங்கங்கே கொஞ்சம் பிளாக் பேச்சஸ் மாதிரி இருக்குது. நம்ம நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால் டக்குன்னு இதை போட்டுட்டு ரெடி ஆகிடுவேன். இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது, இந்த அலோவேரா ஜெல். லிண்டோ பியூட்டி அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி அந்த பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, லிண்டோ பியூட்டி. ஸோ அந்த பேஜ்லேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னால். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அவள்கிட்ட கேட்டுட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இது மட்டும்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். எப்பயுமே நான் வந்து பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும். எங்கேயா நம்ம போகிறோம் அப்படின்னா போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிறதுக்கு இது போதும். இது போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு காஜல் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ எப்பயுமே மேக்கப் பண்ணிவிட்டு எங்கேயாவது லாவண்யா வீட்டுக்கு போவேன், இல்லாட்டி ஏதாவது பர்ச்சேஸ்னால் போவேன். இப்போ வந்து எங்கேயுமே போக முடியல, அதனால் வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கலாம், ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு எப்பயுமே நைட்டியோடு இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது.
ஸோ கொஞ்சம் வந்து நம்மளோட பியூட்டி இனிமேல் தான் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும். ரொம்ப அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக போயிடும். அந்த பேச்சஸ் அந்த கழுத்தில் வந்து எனக்கு டார்க் பேச்சஸ் இன்னும் போகல. அதுக்கு நான் ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக அது போகிறதுக்கு என்ன அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க ஆஃப்டர் அதாவது போஸ்ட் ப்ரெக்னன்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு வேறு வ்ளாக்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெடி, இப்போ வந்து நான் கிச்சனுக்குள்ளே போக போகிறேன். அம்மா வந்து தனியாக சமைச்சிட்ருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க போகிறேன். குழந்தை தூங்குறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணால் தான் உண்டு. என்னென்ன பார்த்துட்டு ஏதாவது பத்திய சாப்பாடு பண்ணாங்க அப்படின்னா அதையும் நான் ஷூட் பண்ணுறேன், இந்த ப்ளாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ கதவு தட்டுறாங்க, ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கதவு தட்டுறாங்க, இதை ஹெல்ப் வேணுமான்னு போய் கேட்கணும். சரி வாங்க அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அம்மா உளுத்தங்கஞ்சி பண்ண போறாங்க. உளுத்தங்கஞ்சி வந்து எதுலமா பண்ணணும், கருப்பு உளுந்தை தான் பண்ணணும். அதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது எதுக்கு பண்ணி தர, கருப்பு உளுந்து வந்து இடுப்புக்கு நல்ல கொஞ்சம் பின்னாடி டெலிவரி ஆனவங்களுக்கு சாதாரணமா இது ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க. கொஞ்சமா வெந்தயம் ஒரு ஸ்பூன், வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். சுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் வெள்ளை உளுந்து, சில பேருக்கு கருப்பு பிடிக்கிறனா பாதி பாதி கலந்துக்கலாம், பாதி கருப்பு உளுந்து பாதி வெள்ளை உளுந்து கலந்துக்கலாம். அந்த மாதிரி வேணா போடலாம். இது நல்லது ஆனா ஃபுல்லாவே கருப்பு உளுந்தா இருக்கும். இடுப்பு எலும்புக்கெல்லாம் நல்லது, பேக் பெயின் இருக்கும்ல, நல்லது இடுப்பு, நல்லது பெயின் இல்லாம இருக்கும். சரி வருத்தது. இது என்ன அலம்பி இருக்கியா? அலம்பெல்லாம் கூடாதுமா, தொடச்சிடணும். தொடச்சிட்டு நீ எல்லாம் தொடச்சிட்டேன், தொடச்சிட்டு நம்ம புடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி அளவு சொல்ல, எந்த கப்புனால உளுந்து எடுத்தோமோ அதே கப்பால அதே கப்பால ஒரு டம்ளர் பச்சரிசி. பச்சரிசி முதல்ல வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வரைக்கும் சும்மா சூடு ஆகணும் அவ்வளவுதான். வெயில் இருந்தா வெயில்ல வச்சு கூட இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வெயில் இங்க வரல, டஸ்டா இருக்கும் இருக்கும்படி, அதனால லைட்டா சும்மா இப்படி போறோம். தெரியாம அடுத்தது உளுந்து, உளுந்து வறுக்கிறாங்க. இது வந்து வாசனை வர வரைக்கும் வைக்கணும். சரி சரி, நம்மளுக்கு வெள்ளை உளுந்துன்னா அந்த கலர் மாறுறது தெரியும், இதுல தெரியாதுன்னா அதனால அந்த வாசனை வரும், இந்த உளுந்து வாசனை லைட்டா உரமருந்துக்கு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணுமா, ஒரு சின்ன வெள்ளை துணியில சாதத்துல சாதத்துல போடணும். அதனால கொஞ்சமா ஒரு கிண்ணத்துல அரிசி வச்சு நான் சாத்து மேலே வைக்க போறேன் குக்கர்ல. எல்லா சாத்துலயும் போட்டா அது வாசனை அடிக்கும், மருந்து வாசனை. அதனால ஒரு சின்ன துணியில அது மூட்டை கட்டி கொஞ்சமா சாதம், கொஞ்சமா அரிசி, சும்மா ஒரு குட்டி கப்பில் ஒரு அரிசி போட்டு அதில் வந்து மூட்டை இது போட்டு வேக வச்சிடும். சரி ஓகே. இப்போ எது வைக்கிற எல்லாத்தையும் ஜாதிக்காய் ரெண்டு மாசிக்காயும் வச்சிடணும். இது எது என்ன, இது குட்டி, இது ஜாதிக்காய், இது வந்து மாசிக்காய். இது குட்டியாக ஒன்று தனியாக நம்ம வேக வச்சு சேர்ந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கலாம். சரி ஓகே. இப்போ அது அப்படியே மூட்டை மாதிரி கட்டிடுவியா? ஒரு நூல் இருந்தால் அப்படியே கட்டிட்டு போட்டுடணும். இப்போ இந்த மாதிரி மூட்டை கட்டியாச்சு. இதே நாங்கள் நூலில் கட்டாமல் இந்த மாதிரி இந்த துணியை கொஞ்சம் காட்டன் துணியை எடுத்து அதிலே கட்டி
மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இது மாதிரி ஒரு கிண்ணத்துல அரிசி எடுத்துக்கியா இதல தான் வைக்க போறது தண்ணி ஊத்தி சரி இப்போ இதல வந்து தனியா ஒரு கிண்ணத்துல அரிசி போட்டு தண்ணி ஊத்தி இருக்காங்க அந்த மூட்டை அங்க இருக்கு பார் இதல இப்படி போடணும் ஓகே நான் போட்டுட்ட அப்படியே மூடி வச்சிரவியா அவ்வளவுதான் उलंद अरसियों वरते टीस्पून उलंद अरसियों वरते आर वोटा वासन கொஞ்சம் சுக்கு வந்து தட்டி வச்சிருக்காங்க எவ்வளவு வச்சு சுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் அப்ப அதைய அதோட சேர்த்து வறுக்கணுமா இல்ல இல்ல இத எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி போட்டு பரிசல்ல பண்ணலாம் ஏலக்காய் இருந்தா போட்டு வறுக்கலாம் இல்லனா ஏலக்காய் பொடி நம்ம கஞ்சி வைக்கும்போது ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு பால் சக்கரை போட்டு வாசனையா இருக்கும் ஆமா பால் நான் வெந்தயம் போட்றியே கொஞ்சம் கசக்காதா கசக்காது சரி पूंजकाल இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்தரா ஏதாவது உங்களுக்கு பிரெக்னன்சி ரெசிபீஸ் வேணும்னா சொல்லுங்க ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன்